வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்ப பார்க்க போறது இயல் மூணு கவிதை. அதாவது இயல் மூணு முழுவதுமே என்னன்னா, நம்ம தமிழர்களுடைய பண்பாடை குறிக்கக்கூடியதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா பாக்குற விருந்தோம்புல பத்தி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில இப்ப நம்ம சங்க இலக்கியங்கள்ல ஒரு நூல்ல மலைப்படுகடாம் அப்படிங்கிறதுல விருந்த பத்தி என்ன சொல்றாங்க, ஆற்றுப்படுத்துதல் எப்படிங்கிற செய்தியெல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப அதுக்கு முன்னாடி சங்க இலக்கியம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சங்க இலக்கிய நூல்களை பதினெண் கீழ்கணக்கு மேல்கணக்குலாம் சொல்லக்கூடிய நூல்களாக, எட்டு தொகை பத்து பாட்டு அப்படிங்கிற நூல்களாக பதினெண் மேல்கணக்கு நூல்கள் இது ரெண்டும். அதாவது பதினெண் அப்படின்னு சொன்னா என்னன்னா பதினெட்டு. அந்த பதினெட்டுங்கிறது எட்டு தொகையில எட்டும் பத்து பாட்டுல பத்தும் இருக்கிறதுனால இது வந்து மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எட்டு தொகை நூல்கள்ல இருக்கக்கூடிய எட்டு நூல்கள் அப்படின்னா, நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒற்ற பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தாரோடு ஏத்தும் களியோடு அகம்புறம் என இத்திரத்த எட்டு தொகை நூலே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிற்று பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு இந்த எட்டும் எட்டு தொகை நூல்னு சொல்றாங்க. அடுத்து பத்து பாட்டு. பத்து பாட்டு நூல் அப்படிங்கிறது என்னன்னா பாருங்க, முருகு பொருணாறு பானிரண்டு முல்லை பெருகுவள மதுரை காஞ்சி கோல நெடுநல்வாழை கோல் குறிஞ்சி பாலை கடா தொடும் பத்து அப்படின்னு சொல்லி பத்து பாட்டு நூலை சொல்றாங்க. அதாவது திருமுருகாற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பொருணராற்றுப்படை, முல்லை பாட்டு, குறிஞ்சி பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாழை, பட்டினப்பாலை, மலைபடு கடம் அப்படிங்கக்கூடிய பத்து நூலும் பத்து பாட்டு நூல்னு சொல்றோம். அந்த பத்து பாட்டு நூல்ல மலைபடு கடாம் அதை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த பத்து பாட்டு நூல்களில் ஒன்றான மலைபடு கடாம் இது 583 அடிகளை கொண்டது. அடி அப்படின்னா அடி வரைய பாடலுடைய வரிகளை சொல்றாங்க. 583 வரிகளை கொண்டது. இந்த நூலுக்கு கூத்தராற்றுப்படை எனவும் சொல்றாங்க. எதுக்காக ஆற்றுப்படுத்துதல் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு, ஏன்னா இந்த நூல் முழுவதுமே வந்து ஆற்றுப்படுத்துதல்னால தான் இது கூத்தராற்றுப்படைன்னு இதுக்கு சொல்றாங்க. இதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். இன்னொன்று, இந்த நூலுக்கான மலைப்படுகடாம் அப்படிங்கக்கூடிய நூலுக்கான பெயர் காரணம், எதுக்காக இந்த பேர் வச்சாங்க, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல, அந்த காரணத்தை சொல்ல இப்ப பார்க்க போறோம். பாருங்க, மலையை யானையாக உருவகம் செய்து. மலை இது வந்து வகரழகரம், சிறப்பிழகரம் போட்டால் பெய்யக்கூடிய மழை சொல்கிறோம்ல. இப்போ இந்த வகரழகரம் வரும்போது இது மலை, மவுண்டன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மலையை யானையாக உருவகம் செய்து. அது பார்க்கும்பொழுது எப்படி யானை மாதிரி உருவகம் செய்கிறாங்க. இப்போ இந்த மலையிலிருந்து எழக்கூடிய பல்விதமான ஓசைகள், நிறைய சத்தங்கள் கேட்கும்ல, அந்த ஓசைகளை என்னன்னு சொல்கிறாங்க, அதன் யானை அந்த மதம், அந்த யானையுடைய மதம் அப்படின்னு சொல்லி, மதம் பிடிச்ச யானை நம்ம பார்த்துருக்குறோம்ல, படங்களிலெல்லாம் பார்த்துருக்குறோம்ல, அந்த மாதிரி அதனுடைய மதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால இதுக்கு மலைப்படு கடாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலைப்படு கடாமுக்கு பாட்டுடை தலைவன், இந்த பாடல் முழுவதும் யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு சொன்னால், நன்னன் அப்படிங்கக்கூடிய ஒரு குறுநில மன்னன். அதாவது குறுநில மன்னன்னா பேரரசர்கள், மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து பெரிய மன்னர்கள். இந்த குறுநிலம்னா சின்ன சின்ன பகுதிகளை ஆட்சி செய்யக்கூடியவங்க குறுநில மன்னர்னு சொல்கிறோம். அப்படி ஒரு குறுநில மன்னனாக இருக்கக்கூடிய நன்னன் அப்படிங்கிறவர் தான் இதுக்கு பாட்டுடை தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆற்றுப்படுத்து, அந்த நூலுக்கு வழிப்படுத்துதல், ஆற்றுப்படை அப்படின்னு சொன்னனால ஆற்றுப்படைனா என்ன, வழிப்படுத்துதல், வழி. வழியை வந்து என்னது, சிறப்பிழகரம், சிறப்பிழகரம் போட்டு வழினா என்ன, நம்ம பாத அட்ரஸ் முகவரியெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது அதே. இது வகரலகரம் போட்டோம் அப்படின்னா பெயின், ஆ எனக்கு வலிக்குது அப்படின்லாம் சொல்கிறோம்ல, இது அதே. இது பொதுலகரம் போட்டோம் அப்படின்னா காற்று, சரிங்களா. இந்த இதில் இப்போ இது சிறப்பிழகரம் போட்டிருக்காங்க, வழி பாதையை சொல்லக்கூடியது. இது பாருங்க, மன்னனை புகழ்ந்து, சரியா, அந்த காலத்தில் அந்த பாட்டு பாடி பரிசில் பெற்றுட்டு வருவாங்கள்ல, அவங்கள வந்து பாணன், பாடினி, கூத்தன், விரலிலாம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு மன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்று, பாடி பரிசில் வாங்கிட்டு வந்துட்டார் ஒரு கூத்தர், அவர் என்ன பண்ணுறாரு, வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது இன்னொரு கூத்தர் வந்து பரிசில் பெற போகிறாங்க பார்த்தீங்களா. அப்படி பரிசில்
பெறப்போகக்கூடிய கூத்தரை கண்டு பார்த்துட்டு என்ன சொல்றாரு, நான் இந்த வள்ளல் கிட்ட போனேன், இதெல்லாம் எனக்கு கிடைச்சிது, அதனால நீங்களும் என்ன பண்ணுங்க, அந்த வள்ளல் கிட்டயே போய் பரிசில் பெற்று பாருங்க அப்படின்னு சொல்லி ஆற்றுப்படுத்துறாங்க. அப்படி ஆற்றுப்படுத்துறதுக்கு பேரு தான் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்றாங்க. நம்மளாம் என்ன பண்ணுவோம், நமக்கு கிடைச்சது நம்ம மட்டுமே வச்சுக்குவோம், அடுத்தவங்களுக்குலாம் கிடைக்கக்கூடாதுன்னு நம்ம எண்ணத்துல இருக்கிறோம். ஆனா அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைச்சு இது பண்ணாங்க. அப்படி வழிபடுத்தினாலதான் இதுக்கு ஆற்றுப்படை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடலை இயற்றினவர் யார் அப்படின்னு சொன்னா பெருங்கௌசிகனார். இப்ப பாடலுக்கு போலாமா?